மற்றும் ஒரு அமைச்சி, நெல்லை வண்ணாரப்பேட்டையில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய பேருந்து கார் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நிலைமையை சமாளிக்க தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு அரசு இயக்கி வருவதாக செய்தி. அது மட்டுமல்ல, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளெல்லாம் கரும்பு வெட்டி இயக்கக்கூடிய அந்த லாரிகளை இயக்கக்கூடிய இயக்குநர்களை, ஓட்டுநர்களை வைத்து வாகனங்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்பொழுது ஒரு கார் சேதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கார் சேதமான செலவை ஏற்குமாறு தாமிரபரணி பணிமனையை முற்றுகையிட்டிருக்கிறார் காருடைய ஓட்டுநர். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், நிலைமையை சமாளிக்க அரசு எடுத்திருக்கிற அந்த முடிவின் அடிப்படையில் தற்பொழுது முதல் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் தங்களுடைய ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து தற்காலிக அரசு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது காலையில் கூட நம் நேரடியாக பார்த்தோம், தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் தங்கள் வாகனத்தை இயக்க முடியாமல் ஒரு வாகனத்தில் உள்ள பின்புற கண்ணாடி என்பது உடைந்து அந்த வாகனம் என்பது அரசு போக்குவரத்து பேருந்து என்பது நேரடியாக தாமிரபரணி பணிமனைக்கு வந்ததை நேரடியாக பார்த்தோம். இந்த நிலையில் தற்போது வண்ணாரப்பேட்டையில் உள்ள மெயின் சாலையில் வந்து ஒரு பேருந்து சென்று கொண்டிருந்த போது அந்த பேருந்தின் பிரேக் பிடிக்காமல் அந்த தற்காலிக ஓட்டுநர் அங்குள்ள ஒரு காரின் மீது திடீரென மோதியுள்ளார். இதனால் அந்த காரின் உரிமையாளர் அந்த காரை வந்து இறங்கி பார்க்கும்போது அந்த காரின் பின்புறம் வந்து சேதமடைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த காரை நேரடியாக வண்ணாரப்பேட்டை உள்ள தாமிரபரணி டிப்போவுக்கு நேரடியாக கொண்டு வந்து தங்களுடைய காரை சரி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என அங்குள்ள அதிகாரியிடம் தெரிவித்தார். ஆனால் அதற்கு அதிகாரிகள் மறுத்துள்ளனர். ஏனென்றால் இது வந்து தற்காலிக ஓட்டுநராக நியமிக்கப்பட்டுள்ளதால் அவரிடம் நேரடியாக சென்று தங்களுடைய அந்த இது தொடர்பாக கேட்க வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் அந்த தற்காலிக ஓட்டுநரே அங்கிருந்து டெப்போவில் அந்த பேருந்தை விட்டுவிட்டு நேரடியாக அங்கிருந்து வந்தார். வரும்போது நேரடியாக அவர் தன்னுடைய காரை சரி செய்து கொடுத்தால்தான் நான் இங்கிருந்து செல்வேன் என தெரிவித்தவுடன் அந்த ஓட்டுநர் நேரடியாக அந்த காரை சரி செய்வதாக தெரிவித்தார். அப்போது நம்ம அந்த ஓட்டுநரிடம் கேட்டபோது ஏன் இது போன்ற விபத்துகள் நடந்துள்ளது என கேட்கும்போது அந்த பேருந்தை வந்து ஃபர்ஸ்ட் கியர் என்பது போட்டால் அது நியூட்ரல் ஆகிறது, அதனால் இந்த பேருந்தை இயக்க முடியாமல் நாங்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளதாகவும் அதனால்தான் அந்த விபத்து நடந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதை நம்ம படம் பிடித்துக் கொண்டிருக்கும் போதே அங்கிருந்த காவலாளி ஒருவர் ஓடி வந்து நேரடியாக இது போன்ற அந்த விபத்துக்களை வந்து படம் பிடிக்க கூடாது என தடுத்தார். இதனால் சிறிது நேரம் வந்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இது போல வந்து பல்வேறு பகுதியில் இருந்து போடக்கூடிய தற்காலிக ஓட்டுநர்கள் வந்து இந்த பேருந்தை பற்றி தெரியாமல் நேரடியாக அந்த பேருந்தை இயக்குவதன் காரணமாக பல இடங்களில் இது போன்ற ஒரு விபத்து என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. காலையிலே நம்ம சிஐடி தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். ஏனென்றால் அவங்க வந்து ஒரு பயிற்சியற்ற ஒரு ஓட்டுநராக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் உயிருக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் தெரிவித்தது போலவே அடுத்தடுத்து விபத்துகள் நடைபெற்று அந்த பணிமனைகளுக்கு அந்த பேருந்துகள் வருவதை வந்து நம்ம வாடிக்கையாகவே வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை எழுப்பியுள்ளது. சண்முகவேல், தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.